நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணக்குள்ளே க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து லோட் ஆகும். ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட்டை எப்படி எடிட் பண்ணுறது, இதை எப்படி ஆவி பிளேயரில் லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இது மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் வந்து கண்டிப்பாக எடிட் பண்ண முடியாது. ஸோ கடைசி வரையும் வீடியோவை பாருங்கள். ஓகே, ஆவி பிளேயர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரக்குள்ளே லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ இப்படி தான் எம்டியாக இருக்கும். ஸோ இதில் வெறும் பார் அப்புறம் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். பார்டர் இமேஜ், பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரக்குள்ளே கம்போசிஷன் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு விசிபிள் போய்ட்டு டிக் பண்ணி விடுங்க. டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான பார்டர் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த பார்டர் இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x9 அந்த சைஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு இமேஜ் வந்து ப்ளர் பண்ணியிருக்கும். ஸோ அந்த இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ ப்ரேவிடர் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து ஸோ நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் தான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணேன். பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு லோட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இப்படி வராது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் என் மொபைலில் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி என்னோட மொபைலில் இன்னொரு இதே மாதிரியான டெம்ப்ளேட் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் வந்து எடுத்துக்குது. ஸோ உங்களோட டெம்ப்ளேட்டில் இப்படி கண்டிப்பாக எடுத்துக்காது நீங்கள் லோட் பண்ணக்குள்ளே, ஏன்னா புதுசாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லாம் நீங்கள் வந்து தனித்தனியாக செட் பண்ணணும். ஸோ எல்லாமே ஒரே சைஸ் இமேஜ் தான். நீங்கள் வந்து ஆட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சைஸ்க்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டேக் கொடுத்துருப்பேன். ஸோ ஏ வந்து ரைட் டு லெஃப்ட், அதாவது ரைட் டு லெஃப்ட் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மூணு டேக்குமே கொடுத்துருக்கேன். ஏ வந்து ரைட் சைடில் லாஸ்ட் இமேஜ், ரைட் சைடில் செகண்ட், அப்புறம் லாஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் இமேஜ். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் விசிபிள்லேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஏ வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற இமேஜ் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ எப்படி நீங்கள் நார்மலாக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஜென்ரல் இமேஜ் அப்புறம் கஸ்டம் இமேஜ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ அப்படின்ற அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் ஆப்ஷன் போகிறேன். ஜென்ரல் கீழே இருக்கிற இமேஜ் ஆப்ஷன் அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த ப்ளர் இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணிங்களோ அதே இமேஜை வந்து இங்கே ஆட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஏபிசி மூணு இமேஜ்லேயும் ஒரே இமேஜை ஆட் பண்ணணும், இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டான இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருக்கு கீழே இருக்கிற இமேஜ் தான் அது வந்து நம்மளோட பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு.
ஸோ உங்களுக்கு இன்னும் பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா அதுக்காக நம்ம சேனலில் ரெண்டு வீடியோஸ் போட்டு அந்த ரெண்டு வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற இந்த பிஎன்ஜி டெக்ஸ்டோட இமேஜோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் பிஎன்ஜி டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார் இருக்கும், அது கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் ஆப்ஷன் போயிட்டு கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதே மாதிரி பென்சில் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதே பார் ஆப்ஷன் கீழே செகண்டாக இருக்கிற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் ஆப்ஷன் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நான் இதில் வந்து பேபிமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பிஎன்ஜி டெக்ஸ்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரெண்டு டெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க, கீழே ஒன்று மேலே ஒன்று. ஸோ அந்த டெக்ஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டாக ரெண்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெண்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனில் ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் எந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் இருக்கிறது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் போயிட்டு அதில் ஃபஸ்ட்டில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் காமிக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் நேம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு விஜய் கிரிஷ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்டர் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு டேக் கொடுத்துருப்பேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நான் லெஃப்ட் டு ரைட்டு தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் லாஸ்ட்டாக சின்னதாக இருக்கிற அந்த இமேஜ், அப்புறம் 2 பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிற இமேஜ், அப்புறம் 3 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற இமேஜ். ஸோ மூணு இமேஜையும் 1 by 1 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் போயிட்டு விசிபிளில் குட்டி பாக்ஸ் இருக்கும், ஸோ அதை வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் இமேஜ் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொன்று நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ பார்ட்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்க்குள்ளே வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதை எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னா பார்ட்டிகல்ஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஓவரால் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பார்ட்டிகளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓவரால் போயிட்டு கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் எப்படி நம்ம வந்து கலர் செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிங்க் அப்புறம் க்ரீன் ரெண்டு கலருமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிங்க் சூஸ் பண்ணால் பிங்க் வரும், க்ரீன் சூஸ் பண்ணால் க்ரீன் வரும். மற்ற கலர்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக வந்து சூஸ் பண்ணணும். இப்போது ப்ளூ கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் வரும், அதே ரெட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வரும். ஸோ அதனால் ஆப்போசிட்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் வர மாதிரி கொடுத்துருக்கேன் நடுவில் இருக்கிற அந்த இமேஜில் பார்ட்டிக்கல். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். எக்ஸ்போர்ட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் பாருங்கள், 1080 நான் எவ்வளோ கொடுக்குறேனோ அதை கொடுங்க. 1280 வீடியோ வித்து, வீடியோ ஹைட் பார்த்தீங்கன்னா 720 வந்து கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூடியூப் சைஸில் தான் கொடுத்துருக்கேன் இந்த டெம்ப்ளேட்டு. அதாவது யூடியூப்பில் என்ன சைஸில் வீடியோ அப்லோட் பண்ணுமோ அந்த சைஸில் தான் கொடுத்துருக்கேன். அதாவது 1280x720 அந்த சைஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே சைஸில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் கேட்கலாம், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த பார்டருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன இமேஜ்லாம் என்ன சைஸில் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதோடய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x1360. ஸோ மறந்துடாமல் அந்த சைஸில் கிராப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து பார்டருக்குள்ளே செட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.